ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைல சேனலில் உங்களுக்கு என்ன விளாக் காட்டலான்னு இருக்கிறேன்னா, தேங்க்ஸ் கிவிங் டேக்கான குக்கிங் விளாக் தாங்க காட்ட போகிறேன். தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேஷன்னா என்னங்கிறத நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன செலிப்ரேஷன், அந்த குக்கிங் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் சிக்கன் வாங்கியிருக்கிறேங்க. அதனால் வந்து தந்தூரி செய்யலாம். அப்படியே முழு கோழி வச்சு தந்தூரியும், அதுக்கப்புறம் வந்து ப்ரான் எரா ஃப்ரைட் ரைஸும் செய்யலான்னு. சிம்பிள் மெனு தான், பட் வந்து உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு, நீங்கள் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில் கம்ப்ளீட் இந்த குக்கிங் வீடியோ வந்து வேணும்னா, இந்த வீடியோவோடைய எண்டு ஸ்க்ரீனில் ஃபுல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது, அப்புறம் வந்து தந்தூரி எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து அந்த எண்டு ஸ்க்ரீனில் வந்து நான் செட் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி, யாராவது பார்க்காதீங்க இல்லை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் சிக்கன் வாங்கியிருக்கிறாங்க. இது என்ன சிக்கன்னா வந்து யங் சிக்கன். ஸோ வந்து இளங்கோழி இருக்கவங்க யாராவது ஹோல் சிக்கன் வாங்கினீங்கன்னா அந்த லேபிள் செக் பண்ணி வாங்குங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த சேவல் கூட அதில் வந்து இருக்கும் அந்த கோழியில். அதனால் வந்து யங் சிக்கனாக நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தந்தூரிக்கான மசாலா நான் வந்து ரெடி பண்ணி இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் அப்படியே வந்து இதில் ஃபுல்லாக வந்து தடவி விட்டுருக்கேன். நான் வந்து ஒரு லேயர் தான் நான் தடவினேன். ஏன்னா இப்போ வந்து நான் குக் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து வச்சுட்டேன், ஓகேங்களா? நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் பதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ திருப்பியும் இதில் வந்து உங்களுக்கு வந்து திருப்பியும் மசாலா வந்து இன்னொரு லேயர் வந்து நான் போட போகிறேன். ஏன்னா வந்து இந்த மசாலா பொறுத்த வரைக்கும் நல்லா நமக்கு ஊறணும். அதனால தான் வந்து நான் வந்து ஏற்கனவே முன்னாள் ஈவினிங்கே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி நல்லா வந்து லெமன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த அங்கங்கே வந்து கத்தியில் ரெண்டு மூணு இடத்துல நல்லா குத்திட்டு நல்லா உங்களுக்கு கோடு மாதிரி போட்டிருப்பேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா நல்லா கிட்ட காட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் அந்த இடத்துல நல்லா கோடு மாதிரி வந்து கத்தியில் நீங்கள் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுருங்க. மார்னிங்கும் திருப்பி இன்னொரு லேயர் நான் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? உங்களுடைய ப்ரெஷர் குக்கரோடைய குக்கிங் வந்து எப்படி இருக்கும், அதோடய விசில் அந்த வேகிற தன்மை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் போட்டு நான் எடுக்க போகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் என்ன காட்ட போகிறேன்னா, ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கான அந்த இது தான் காட்ட போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா அரிசி வந்து பாஸ்மதி வந்து அரிசி வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த வாட்டி நான் வந்து ஓல்டு ரைஸ் வாங்கினேங்க. புது அரிசி பழைய அரிசி இருக்குல்லங்க, அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழைய அரிசி. ரொம்ப அதனால் ரொம்ப வித்தியாசமாகலாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு பாஸ்மதி ரைஸ் நியூ ரைஸே வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஓகே, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்து பழைய அரிசி வாங்கினேன். பட் எனக்கு எந்த ஒரு இது உபரி அந்த மாதிரிலாம் என்னென்னோ சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் சேஞ்சஸ் தெரியல. ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பொதுவாக வந்து ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து என்ன வேணும்னா, கேரட்டு பீன்ஸு இது ரெண்டும் வந்து முக்கியமாக வேணும். மீதி வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேப்சிக்கம் ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தாள் வந்து நான் வாங்கி வச்சுருக்கிறேன், அதுவும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அந்த லாஸ்ட் எண்டப்போ நம்ம போட்டால் போதும். அதுக்கப்புறம் இன்னொன்று, நான் வெஜிடபிள் வந்து முக்கியமாக வேணும்னு சொன்னாங்க, கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசும் வேணுங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு இருக்கேன்னா, ஷ்ரிம்ப் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். அதனால் வந்து எறா வந்து ஏற்கனவே ஃப்ரோசன் எறா இருந்தது, அதை வந்து நான் ஏற்கனவே போட்டு தண்ணியில் போட்டு இதை வந்து நான் அலசி இப்போ நான் எடுத்து செய்ய போகிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வீடியோ வந்து இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லேயே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடய ஃபுல் வீடியோ வரும், நீங்கள் அதை பாருங்கள். டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு எல்லா டிப்ஸும் அதில் இருக்கும். சூப்பராக நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் வீட்டிலே செய்யலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எங்கள் வீட்டில் வந்து குக்கிங் போயிட்டுருக்கு. தந்தூரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போட்டேன்னு சொன்னலங்க, அதனால் அது பாட்டம் வெந்துட்டுருக்கு ஒரு விசில். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த தந்தூரியை வந்து நீங்கள் வந்து அந்த ஹோல் சிக்கனை வேக வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து தந்தூரி பண்ண போகிறோம். நான் அடுத்த ஸ்டெப்பும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வெங்காயத்தால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. யூஸ்வலாக வந்து எங்கள் வீட்டில் வந்து வாங்கின உடனே நாங்கள் செய்யவே மாட்டோம், ஒரு வாரம் அப்படி இப்படின்னு போயிடும். ஆனால் இந்த வாட்டி ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அடுத்த நாளே செய்கிற மாதிரி எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து வேக வச்சுருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தாங்க, இந்த ரைஸ் மட்டும் நல்லா குக் ஆகி உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு இருந்துச்சிங்கன்னா யாரும்னா ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த நேக் மட்டும் தெரிஞ்சதுன்னா சூப்பராக. இப்போ நான் நிறைய பேர் வந்து ஃப்ரைட் ரைஸ் நான் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க, ஆனால் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. என்ன தான் செஞ்சாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த அதை வந்து டச் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ரைஸ் தாங்க மிஸ்டேக், ஒன்று குழச்சிருவாங்க,
அப்படி இல்லைன்னா அந்த ரைஸ் வந்து வெந்து வேகாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக வந்து போன வாரம் வந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து இது சாப்பிட வேண்டிய இது வந்துச்சு ஒரு ஃபங்க்ஷனில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் வந்து ரைஸ் வந்து வேகாமல் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கொஞ்ச நேரம் குக்கிங் அந்த ரைஸ் நான் தொடும் போதே அந்த ரைஸை எடுத்து நான் நசுக்கி பார்க்குறேன், அப்படியே அரிசியாக வெற வரையாக இருந்துச்சு. அதனால் வந்து ரைஸ் தாங்க முக்கியம். அதனால் வந்து பெரிய பெரிய குக் பண்ணுறவங்களே வந்து அந்த ரைஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள், வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது நம்ம வந்து தந்தூரி செய்கிறது தாங்க வேலை. ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போடணும்னு சொன்னாங்க, விசில் போட்டு எடுத்துட்டேன். ஆக்சுவலி நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் போடும் போது தண்ணியே போடாமல் அப்படியே ஹோல் சிக்கனை தான் வச்சேன், தண்ணி ஆட் பண்ணலை. அதுலேயும் வந்து ஏற்கனவே ஜூஸ் வந்து இதில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் கரைஞ்சி அதில் வந்திருக்கு. அதை நான் அப்படியே வச்சு கோழி குழம்பு வந்து செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்லேருந்து எடுத்து வெளியே வச்ச உடனே சூடு ஆறின பிறகு திருப்பி இன்னொரு தடவை மசாலா தடவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து அவனில் வச்சு குக் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய அவன் இருக்குது, அதனால் நான் அதில் வச்சு நான் குக் பண்ணுறேன். உங்ககிட்ட வந்து அவன் வந்து சின்ன அவன் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கவங்க யாராவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதிலே வச்சு கூட நீங்கள் குக் பண்ணலாம். அதிலே வந்து உங்களுக்கு டைமிங்ஸ் உங்கள் அவன் வந்து எவ்வளோ நேரம் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து பெரிய அவனில் செஞ்சேன், ஆனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு ஆயில் வேணும்னா இல்லை நெய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யாராவது யூஎஸில் இருக்கவங்க நீங்கள் வந்து தந்தூரி வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் நான் வந்து தந்தூரி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து நான் வந்து வைக்கிறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தந்தூரி வந்து ஒரு 30 மினிட்ஸில் நல்லா நமக்கு வந்து தந்தூரி நல்லா மொறுமொறு கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஏன் வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ஏன் போட்டு எடுத்தோம்னா இப்போ நம்ம இந்த அவனில் வச்சு மட்டும் செய்யும் போது உள்ளே இருக்கிற கறி வந்து அந்த அளவுக்கு வேகாது. ஏன்னா வந்து கறி வந்து நம்ம வந்து இதுவே நம்ம லெக் பீஸாக இருந்தால் நம்ம கீரல் மாதிரி போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரஸ்ட் பீஸாக இருந்தாலும் நம்ம வந்து கீரல் மாதிரி போட்டு உள்ளெல்லாம் மசாலா அரங்கிறதுக்கு நல்லா தடவோம். ஆனால் வந்து இது ஹோல் சிக்கன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே நல்லா அந்த செஸ்ட்டு பகுதியில் நல்லா வேகணும்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு விசில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா அழகாக சாஃப்டாக உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்துடும். ரொம்ப நேரம் விசில் போடக்கூடாது. ரொம்ப நேரம் விசில் போட்டிங்கன்னா நீங்கள் கோழியை வந்து ப்ரெஷர் குக்கர்லேருந்து எடுக்கும் போதே வந்து பிஞ்சு வந்துடும். பிஞ்சுதுன்னா கால் பிஞ்சிரும். அப்போ வந்து உங்களுக்கு ஹோல் சிக்கனாக அது கிடைக்காதுங்க. அப்படியே வச்சு நீங்கள் வந்து தந்தூரி செய்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நல்லா லெமன் பிழிஞ்சிட்டு இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான வெஜிடபிள் எதனா வச்சு ஆனியன்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி இந்த தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேஷனை நாங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.